மச்சான் மேட்ரு பட்டு கோட்னு போறேன்னு சொன்னேன் வரத்துல மேட்ரே இல்லையே ஆனால் ஒன்று மச்சான் எதிர்க செம மேட்ரு அத்தையே தான் பார்த்துன்னு இருந்த யாரா அது என் பேர் சொல்லி கூப்பிடுறது யாரா நீ கேக்குறல தலைவரே வணக்கம். இவங்க தான் நான் சொன்ன பசங்க. பேர சொல்லுங்கப்பா. திலக் சார். உன் பேரு? திரு சார். நரேன் சார். நீ? வர்மா சார். யோ வரணும் சிங் வாயா. ஐயா இவங்க நாலு பேத்தி கூட்டு போயிட்டு எல்லா வேலையும் சொல்லி குடியா. சரிங்க ஐயா. நல்ல புதர்ல உழைச்ச முள்ளிச்செடி மாதிரி இருக்கானுங்க இவனை கூட மாறடிக்கணும் என் தலையெழுத்து. வாங்கப்பா வாங்க வாங்க. குலகார பசங்க மாதிரியே இருக்கானுங்க நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும். சரிப்பட்டு வருவானுங்களா பசங்க? இவனுங்க தான் சரிப்பட்டு வருவானுங்க. ஒன்னும் யோசிக்காதீங்க. கிரிமினலான வேலைக்கு இந்த கிரிமினல்ஸ் தான் சரியா வருவானுங்க தலைவர. இன்னொரு முக்கியமான விஷயம், நாம பேசின மாதிரி இவங்களை வச்சு நிறைய வேலை முடிக்க வேண்டியிருக்கு. உங்ககிட்ட கொண்டு வந்து விட்டுட்டேன், இனி நீங்க பாத்துக்கங்க. பாப்போம். அப்ப நான் வரேன். ஹலோ 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 ஹலோ. கஸ்டமர் வந்திருக்காங்க உள்ள என்ன பண்றீங்க? ஹலோ. கண்ணால காதல் சொல்லி காணல இன்று என்ன பார்க்கிற நான் வேர்க்கிற என்ன கேட்கிற கண்ணால் தாக்குற அழுக்கான நான் உன்னை கண்டு மறைஞ்ச
அழகான பெண்ணே உன்ன நெஞ்சில் வரைஞ்ச. டேய் கொடூர குரங்க, ஏண்டா அப்படி பாக்குற? ஆமா, அந்த பொண்ணு யாருன்னு? அவங்களா? அவங்கள நம்ம ஒருத்தர் தான். ஏன் அவங்கள கேக்குற? அப்படி என்ன உனக்கு அக்கறை? இல்ல சும்மா தானே கேட்டேன். ஐயோ ஒழுகுது கருமண்டா, காட்டுல திரிய வேண்டியதெல்லாம் கடையில வந்து கழுத்து அறுக்குது. போடா போய் வேலையை பாரு. போடா 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 போடா. கண்ணால காதல் சொல்லி காதல் தந்து போனாயே, காணல என்று என்ன தேடி நீயும் வந்தாயே. என்ன பாக்குறீங்க? அடிச்சு போய் வேலை பாருங்க. தம்பி உன் போக்கே சரியில்லையே. இதே மாதிரி திரிஞ்சேன்னு வெயி ஆசாரிகிட்ட சொல்லி காச்சினையத்த கண்ணில் ஊத்திடுவேன். இவனோட மல்லு கட்ட முடியலையே. என்னடா லவ்வா? நாசப்பட்டா போதுமா? அதுக்கெல்லாம் ஒரு குடும்பனை ஒண்ணுடா. அவ பெரியடண்டா, நாசப்பட்டு என்ன, அதெல்லாம் ஒன்றும் வேலைக்காகாது. அவெல்லாம் எனக்கு கிடைக்க மாட்டாடா. டேய் உதட்டிலேருந்து வர்றது லவ் இல்லடா, உள்ளிருந்து வருது பாரு, அதான் லவ். உன் லவ் உள்ளிருந்து வருதான்னு மட்டும் பாரு சார்.
குழந்தையெல்லாம் யாருங்க கண்ணாடி மேல உட்கார வச்சது? ஏண்டா கட்டையில போறவனே, அது என் வீட்டுக்காரரா? கோச்சிக்காதனே. ஐயோ எங்க நீங்க கோச்சிக்காதீங்க. ஏண்டா நீ கருங்குரங்க மாதிரி இருந்துகிட்டு என்ன தைரியத்துல மன்மத மாதிரி இருக்கிற என் வீட்டுக்காரர் திட்டுற? உருவம் பொருத்தமாவா இருக்கு, ஒத்துமையா இல்ல? அதான் லவ். ஆமாண்டா, உன் காதலையும் சீக்கிரமாக வெளிப்படுத்து, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ம், இவனும் காதலிக்க ஆரம்பிச்சிட்டானா? மேடம் இது உங்களுக்கு நல்லா இருக்கா பாருங்கம்மா, இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது இவங்களை விட நம்ம சிந்துக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நரியன் சொன்ன மாதிரி இந்த சின்ன இத பாருங்க மேடம், இது உங்களுக்கு பிடிக்கும். நம்ம காதலை சொல்லிட வேண்டிய மேடம், இது கொஞ்சம் பாருங்க மேடம். டேய் என்னடா பண்ற? நானும் ஏதோ விளையாட்டா இருக்கேன்னு சகஜமா பழகுனா ஓனர் பொண்ணுங்கிற மரியாதை கூட இல்லாம மேல கை வைக்கிற? இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சொல்லிட்டேன். அவங்கள முடிச்சிட்டியா? உன் துரோகியையும் எங்க துரோகியையும் முடிச்சிட்டேன். எப்ப உன் ஃப்ரெண்ட்ஸ முடிக்க போறேன்? நான் உன் கூட இருக்கணும்னா அவங்க உன் கூட இருக்கக்கூடாது, புரியுதா? புரியுது, சீக்கிரமாவே பூஜையில் மனுத்தேன்.
என்னாச்சு ஆடப்பாங்கடி என்ன கொசு கடிக்குது உனக்கு கொசு கடிக்கல உனக்கு கடிக்கல உனக்கு கொசு கடிக்குதா இல்ல இல்ல இல்லையா நல்லா தின்னு தின்னு தூங்குறீங்கல்ல இன்னைக்கு குழப்ப கிழிஞ்ச மாதிரி தான் நாசமா போச்சு நான் குப்பைங்க படுத்துக்கிறேன் கூப்பிடலையா சரி மானியந்தியாலே நான் ஒன்றும் பண்ணலீங்க நான் பார்த்துக்கணுங்க அப்பா தம்பிங்களா உட்காரலாமா உட்காரு கட்டிங் போட்டு உட்காரு அப்படி போடு போச்சு என்னடா பண்றான் இவன் லவ் பண்றான்டா லவ்வா ஏய் பர்ற வெக்கத பர்ற அடடா அடி வந்து கக்க போலடா அவன் டேய் தம்பி லவ் பண்றியாடா லவ் மட்டும் பண்ணாதடா டேய் லவ் பண்ணிட்டு நான் பட்டப்பாடு எனக்கு தெரியும்டாடி லவ் பண்ணாதரா விட்டுட்டு போயிடுவாடா என்ன மாதிரி தாடி வச்சுட்டு சுத்தணும்டா தம்பி லவ் பண்ணாதடா தம்பி லவ் பண்ணாதடா போதையில தாமரையே
தலைவரே வணக்கம். ஆ வணக்கம் வணக்கம். என்ன விஷயம் சிவகரி சொல்லுங்க. தலைவரே டீல் முடிக்க தம் ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஓஹோ வந்துட்டானா? சரக்கு ரெடியா இருக்கா? ஆ சரக்கு தானே ரெடியா தான் இருக்கு. அப்புறம் தலைவரே. ஆ சொல்லுங்க சிவகரி. தம் முத முதல்ல தனியா டீல் பண்றான். சரி தெரிஞ்ச விஷயம் தானே. பழைய பசங்க வேண்டாம். அப்போ வேற யார அனுப்புறது? நம்ம பிளான் படி புது பசங்க இருந்து அனுப்பி வைங்க. புது பசங்களா? நீ தந்தல குழகுனாயிட்டா செம்ம குடி புழுது பாட்டுலாம் படமா சரி டீல் முடிச்சுட்டு பேசுறேன் தலைவர வச்சுட்டுங்களா? ஓகே டேய் நரேன் சார் இந்த அட்ரஸ்ல போய் பாத்தீங்கன்னா தம்முன்னு ஒருத்தர் இருப்பான். நான் ஒரு பெட்டி கொடுக்குறேன் அவன்கிட்ட கொடுத்துரு. ஓகே சார். புரியுதா? ஜாக்கிரத. ஹலோ. ஆ நான் சைட்ல இருந்து பேசுறேன் தலைவரே. ம் சொல்லுங்க. ஒண்ணு இல்ல ஒரு சின்ன சிக்கல். என்னது? நாம டீல் பண்றது விஜிலன்ஸ்க்கு தெரிஞ்சிருச்சுன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அப்படியா? கொஞ்சம் டீல தள்ளி வைக்க முடியுங்களா? இல்ல இல்ல தள்ளி வைக்க முடியாது. சரி தலைவரே அப்புறம் உங்க இஷ்டம். ஏன்னா டிபார்ட்மெண்ட்ல இருந்து நான் சொல்லலன்னு அப்புறம் என் மேல வருத்தப்பட்டு கூடாதுல்ல. அது என்னன்னா இன்னைக்கு டீல முடிச்சே ஆகணும் சிவகிரி. சரி அப்ப பாத்து பண்ணுங்க. அத நான் பாத்துக்கிறேன். பசங்களை கொஞ்சம் அதிகமா அனுப்பி வைங்க. பசங்க தானே அனுப்பி வச்சிடறேன். வேலையை முடிச்சுட்டு கால் பண்ணுங்க தலைவரே. நான் வச்சுட்டுங்களா? சரி வச்சிருங்க. டேய் என்ன உங்களை இல்ல என்ன கூப்பிட்டாரு? இவனுக்கு வந்ததுல இருந்து ஐயா என்ன கண்டுக்க மாட்டேங்கிறாரு சார். ஏய் நரேன் லாட்ஜில் தம்மு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். பெட்டி அவன்கிட்ட கொடுத்துரு.
ஜாக்கிரதா. ஓகே சார். நாம டீல் பண்றது விஜிலன்ஸ்க்கு தெரிஞ்சிருச்சுன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. பசங்களை கொஞ்சம் அதிகமா அனுப்பி வைங்க. ஏய் நரேன். ம். ஏய் இங்க வா. இப்போ என்னதா? ஐயே இப்போ என்ன? ம். மோக்க வளர மோக்க. கிரேட் இன்சல்ட் ஃபார் எ கிரேட் மேன். என்ன சார்? அவன் கூட நீயும் போயிடு வா. ஓகே சார். ஏய் நரேன். ஆ சார். போன இடம் தான் பாத்த ஆளு தான். இருந்தாலும் ஜாக்கிரதையா போயிட்டு வா. ஓகே சார். டேய் இப்போ ஒரு ஆள பாக்க போறோம்ல, அவன் எப்ப போனாலும் பணம் தரான்டா, வேணாம்னு சொன்னாலும் விட மாட்டான்டா, வற்புறுத்தி கையில வைக்கிறான்டா. இன்னைக்கு போனாலும் மால் கிடைக்கும்ன்ற? ஆமாடா. அப்ப கண்டிப்பா ட்ரீட் குடுக்கறடா. டேய் இவ்வளவு டாஸ்மாக குடிச்சிட்டு இருந்தான், இனிமே ஃபைவ் ஸ்டார்ல குடிப்போம். அவ்வளவுதானே, வா மச்சி பாத்துக்கலாம். சரி சரி. அங்க பாத்தியா? அதான் அந்த ஹோட்டல். எங்க? அதோ. ஓ அதுவா? ஹலோ தலைவரே, இன்னும் பசங்களை அனுப்பல. எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆள் போயிருக்கு தம்ம பிடிக்கிறதுக்கு. என்னது? பசங்களை அனுப்பி திரும்பி தொலைச்சிடாதீங்க. பசங்க போயிட்டாங்களே, போன் கூட அவனுகிட்ட இல்லையே. என்ன தலைவரே, நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல. சரி விடுங்க விடுங்க, நான் தம்மு கிட்ட பேசிக்கிறேன். எதையாவது சீக்கிரம் பண்ணுங்க தலைவரே. சரி கட் பண்ணு. ஹலோ தம்மு, முதல்ல நீ அங்கிருந்து கிளம்பு, போலீஸ் தேடி வந்துட்டு இருக்காங்களாமா? என்ன சொல்றீங்க? ஆமா உண்மைதான், நீ கிளம்பு. எப்ப வராங்க? வந்துட்டே இருக்காங்க. நான் எங்க இருக்கிறது எப்படி தெரியும்? எனக்கு எப்படியா தெரியும்? பசங்க வராங்கன்னு சொன்ன. ஐயோ பசங்களை நான் பாத்துக்கறேன், நீ முதல்ல கிளம்பியா? இதுக்குதான் யாரோட கூட்டு வேணா தனியா பண்ணலாம்னு சொன்ன, கேட்டியா? அட நீ மாட்டிட்ட சிக்கலியா, நீ முதல்ல எஸ்கேப் ஆவு. சரி பை போன. சொத்தப்பிட்டானே. உங்க நகைக்கடை பெட்டி இவங்களை பிடிக்கும் போது இவங்க கையில இருந்தது. இவங்க கைக்கு இது எப்படி வந்தது? இந்த பெட்டி உங்க நகைக்கடை தானே? பெட்டியை திறந்து பார்த்து உள்ள என்ன சொல்ல முடியுமா? ஐயோ சார், இதெல்லாம் என் கடையில திருட்டு போன நகைங்க சார். என்ன திருடு போச்சா? நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா? ம், சொல்லுங்க. எஃப்ஐஆர் காப்பியே இருக்கு. நீங்க? ஐ அம் இன்ஸ்பெக்டர் சிவகிரி. ராஜராஜன் சார் சிட்டியிலேயே பெரிய ஆளு, அவருக்கு இந்த மாதிரி நிறைய கடைங்க இருக்கு, அதுல ஒண்ணுதான் இந்த கடை. இவரை போய் சந்தேகப்படுறீங்களே. அப்ப இந்த நகை? சிவகிரி சார், இந்த பசங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நம்ம நினைக்கவே இல்லையே சார். என்ன சார் இப்படி பண்ணிட்டானுங்க இவனுங்க? ஐயோ கடவுளே, நீதான்பா இவங்களை பாத்துக்கணும். டேய் திருந்த மாட்டீங்களாடா, வேலை கொடுத்தவங்ககிட்டே வேலையை காட்டிட்டீங்களா? நீங்க எல்லாம் உள்ள இருந்தவனுங்க,
வெளியில இருக்க மாட்டீங்கடா எடுத்துட்டு போங்க சார் இவங்கள டேய் நட்ரா சேஷன் நட்ரா சத்தியமான சார் முடிதான் டேய் சார் 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 சேஷன் நட்ரா ஒரு சூடா ஒரு மாட்டடா போ மிஸ்டர் ராஜராஜன் ராஜராஜனா உங்ககிட்ட விசாரிக்க வேண்டியது இருக்கு எங்க knowledge இல்லாம நீங்க எங்க வெளிய போக கூடாது அப்படி ஏதாவது ஊருக்கு போறணும் ஆசைப்பட்டா எங்க கிட்ட தகவல் சொல்லி தான் போணும் ஓகே அப்பட தப்பிச்சோம் நல்ல வேளை நாச்சி நாமளும் மாட்டிக்கிட்டு இருந்திருப்போம் சரி விடுங்க நான் பாத்துக்கறேன் ராத்திரில வர சொல்லிருக்கீங்க நாம இருட்டுல செய்யற வேலைக்கு இருட்டுல தான பேச வேண்டியிருக்கு கணக்குல வராத பழைய நகைங்களை கடத்துறதுக்கு பழைய பசங்களை வச்சிருந்தா மாட்டி போணும் தானே புது பசங்களை வேலைக்கு வச்சோம் இப்ப அவனுங்களாலே நம்ம மாட்டிப்போம் போல இருக்கு என்ன அமைதியா இருக்க ஏதாவது பேசையா அவனுங்க ஏற்கனவே உள்ள இருந்தவனுங்க தலைவரே அவனுங்க மாட்டிட்டாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது நீ தான் சொல்ற ஊருக்கு நான் நல்லவனு பேர் எடுத்திருக்கேன் பசங்க வாயை திறக்காம பாத்துக்க அட அவனுங்க சொன்னா யார் நம்ப போறாங்க அப்படியே சொன்னாலும் நான் தான் இருக்கேன்ல பாத்துக்குவான்ல ஆமா நீ பாத்துக்க உன்னை இப்படி நைட்ல யாருக்கும் தெரியாம பாக்க வர்றது எனக்கு பெரிய த்ரில்லிங்கா இருக்கு ஆமா எப்படினா இந்த ஈவில் டெட் படத்துல ஹீரோ பேய் வீட்டுக்கு போவான்ல அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கும் அதுக்காக நான் உன்னை பேய்னு சொல்ல ஏய் என்ன கோச்சிட்டியா சரி நான் கிளம்பறேன் ஏன் அப்புறம் வாரம் ஒரு தடவை நைட்ல பாக்குறது கூட பார்க்க முடியாது பரவாயில்லையா மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு அந்த மாலையிட தேடி வரும் நாள் எந்த நாள் தேனி அந்த மாலனா மனசா நினைச்சிட்டு இருந்தேன் என்னது மனசுதான் சொல்ல வந்தேன் உன்னதான் என் பொண்டாட்டி நினைச்சிட்டு இருக்கேன் தேனி இப்படி ஒதுக்கி ஒதுக்கி போறது ரொம்ப வீணு சும்மா இருக்கியா சும்மா தான் இருக்கேன் நீங்க என்ன வேலைக்கு வச்சதே உங்க ஆசையை தீர்த்துக்கிட்டாரு ஏயா தேனே தேனேன்னு தேனே தானே குடிக்கிற என்ன இப்படி கட்டப்பட நீ இந்த வீட்டுக்கிற கார்ல இருந்து பங்களால இருந்து செடியில இருந்து கொடியில இருந்து அந்தால இருந்து குண்டால இருந்து டிவில இருந்து பிரிட்ஜில இருந்து எல்லாம் எங்க தான் இருக்கு இந்த ஓனர் இருக்காரே நான் நல்லா நடப்பாரு நில் நான் நிப்பாரு அந்த அளவுக்கு பவர் இருக்கு சொல்ல போனா இந்த வீட்டு ஓனரே நான் தான் நான் வச்சதுதான் சட்டம் சும்மா இருக்கியா ஆமா நீ வச்சது சட்டம்னா நீ எடுக்கிறதெல்லாம் நட்டமா இல்ல இருக்கு நீ எடுக்கிற பொருள் எல்லாம் அவகிட்ட தானே குடுக்குற போன வாரம் எடுத்த மோதிரத்தை கூட அவகிட்ட தானே கொடுத்த நான் அங்க குடிச்சேன் அவ குடிக்கிட்டா இல்ல ஆ இது ஒழுங்கா அது வகையெல்லாம் பாரு எங்க போணும் சொன்னீங்க எங்க ஓனர் ஃபுல்ட் வந்திருக்காரு ஷூ சமத்துல கரெக்ட் திரும்பவும் எனக்கு வேற வெச்சிட்டா இவ்வளவு விட்டு அவள பிடிக்கிறது அவள விட்டு இவ்வளவு பிடிக்கிறது ஒரே பிரச்சனையா இருக்கே மாலை இத வந்துட்டேன்
மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒண்ணு கேளு, இது மாலையிட தேடி வரும் நாள் எந்த நாள்? யாராவது பாத்திர போறாங்க? அட தேனுதேன, அவன் வீட்டு வேலைக்காரி இல்ல. இப்படியேதான் என்ன ஏமாத்திட்டு இருக்க? மோதத்தை தான் என்கிட்ட கொடுத்த, மொத்தத்தையும் அவ கையில கொடுத்துருக்க. அப்படியா? இதுக்கு என்ன கவலைப்படுற? இந்த வாரம் இந்த கைக்கு மொத்தமா வளையலே போடுறேன். ஆனா உன் கைக்கு வளையல் போடணும்னா 50 கிலோ வேணும். ஆமா, உனக்கு எதுக்கு நீ நகை? உன் புன்னகையே நம்ம ஓலரோட நகைக்கிழமா தான் இருக்கு. இவ தாஜா பண்ணி ஆகணுமே. என் கருவாச்சி ஓவியமே, என் கருச்சட்டி முகமே, கருப்பட்டி முகமே சொல்ல வந்தேன். உன்னை பார்த்தா தாண்டி என் தாகமே தீருது. போயா, இப்படி ஏதோ ஆசை வார்த்தை காமிச்சு காமிச்சு என்ன ஏமாத்திட்டு இருக்க. போப்போ, நைட்டுக்கு வருவல்ல, அப்ப பாத்துக்கலாம். மாலே மாலே மாலே, ஏய், உன்னை பார்த்தா எனக்கு செம்ம மூடா இருக்கு தெரியுமா? ஒரே ஒரு கிஸ் கொடு. உன்ன கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உன்ன பார்க்கலாம். பை, குட் நைட். மாலே, ஏய், நீ குடுக்கலாம், நான் குடுக்கறேன். சீக்கிரம் போ. மாலே, எல்லாரும் குடுங்க. ஏய், தெரியாதா? இந்த வந்துட்டேன் மாலே. இவ்வளவு தூரம் வந்துட்டா மட்டும் உற்சல நினைச்சியா? என்ன உடம்பு இளைச்ச மாதிரி இருக்கு, உடம்பு சரியில்லையா? ஏன் பயப்படுற? நான் இருக்கேன்ல, என்னை மீறி உத்தர வர முடியாது. இவ்வளவு ஆனக்கப்புறம் சேலை இருக்கு, வா வேலையை பார்க்கலாம். மாலே, உனக்கு மீச முளைச்சிருக்க. டேய், வாடா வாடா. ஏய், நில்லுங்கடா. ஏய், எங்கடா ஓடுற? போங்கடா, ஒண்ணுமே புரியல. நிறுத்துறா. இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கே தெரியல, அப்புறம் எப்படி அவங்களுக்கு தெரியும்? நிறுத்து நிறுத்து, என் கண்ணு முன்னாடி யாரும் அடிக்காதீங்க. வெளியே கூட்டு போய் என்ன வேணாலும் பண்ணிக்காங்க. போங்க, கூட்டு போங்க. நல்லவனா நடிச்சாதான் இவங்க ரெண்டு பேராவது நம்ம சொல்ற வேலையை கேட்பானுங்க. ஏய், சிகரெட் வாங்க. ஐயா, இந்த அங்கே சீங்க. இங்கே மேட்ச் பாக்ஸ் இங்கே. வேண்டாம் Thank you.
டேய் வாடா அடிடா அவனை நல்ல மாதிரி நடிச்சு அவளை கூட்டி வந்து மாட்டி விட்டடா அடிடா அவனை சீக்கிரம் சீக்கிரம் ஒரு நிமிஷம் நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல சீக்கிரம் உன் ஃப்ரெண்ட்ஸ் முடி போடா டேய் வேணாம்டா வேணாம் சொன்னா கேளு போண்டா நான் கட்டிட்டே இருக்கறேன் கட்டிங்க ஒய்யால அம்மா சிந்து Thank you.
காலையில இருந்து நீ சொன்ன மாதிரி உன் கூட தான் இருக்கேன். இதுக்கு மேல என்ன வேணும் கேளு. எஸ்க்கு முஸ்க கேட்றத அண்ணா. ஐயோ அண்ணா, அது வந்து இவன் என்ன சொல்ல போறானோ அண்ணா. செல்வி, இது ஒரு புதுசா அண்ணா? இதுக்கு சம்பந்தமே இல்லாம இந்த பொண்ண கூப்பிட்டிருக்கார அண்ணா. பாஸ் உங்களை பார்த்தோன்னே பயந்துட்டேன் பாஸ். பாஸும் கூப்பிடலாம்ல. மாமான்னு சொல்லுங்க. மாமா. மாமா சூப்பர் மாம்ஸ். உங்களை பார்த்தோன்னே பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸே நடக்கும்னு நினச்சேன். கடைசியில் இங்கே பார்த்தா ரொமான்ஸு. என்ன தங்கச்சி ரொமான்ஸா? வெக்கத்தை பாடுறோம். ஆனால் இங்கே ஒன்றும் தேராது. ஏய் ரொம்ப ஓட்டத போதும் அண்ணன். நம்பவே முடியல. எப்படி நீங்கள் ரெண்டு பேரும் எப்படியோ அப்படி தான் நாங்கள் ரெண்டு பேரும். அது சரி, இந்த விஷயத்தை அப்பாட்ட எப்படி சொல்கிறது? அதான் எனக்கும் கவலையாக இருக்குது அண்ணன். அப்பாவை பற்றி உனக்கு நல்லா தெரியும்ல. நீ தானே ஃபஸ்ட்டு. நீ ஃபஸ்ட்டு சொல்லு, நெக்ஸ்ட்டு நான் சொல்கிறேன். சொல்லி பாவோம், இல்லைனா உடனே ஒரு அதிரடி முடிவு எடுக்கணும். அதிரடி முடிவுனா என்ன மாம்ஸு? எப்படா இவ்வளோ பார்ப்போன்ற கஷ்டம் போய் எப்பயுமே இவ்வளோ தான் பார்க்கணுன்ற பெரிய கஷ்டம் வருமே, அதானே மாம்ஸு? ஆ புரியல. ஆ புரியாது. கல்யாணம் தானே மாம்ஸு? கரெக்டாக சொன்னீங்க. ஒத்துக்கிட்டா அவர் சம்மதத்தோட கல்யாணம் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா அவர் சமாதி மேலே கல்யாணம் பண்ணணும். உணல உணல கோச்சுக்காதீங்க. பஞ்சு மாம்சு, பஞ்சு, சூப்பர் பஞ்சு. நீங்க தப்பா எடுத்துக்கலீனா நான் கொஞ்சம் பேசலாமா? யாரு அண்ணியா பேசுறது? பேசுங்க. நீங்க எல்லாம் விளையாட்டா பேசுறதுக்கு இது ஒண்ணு விளையாட்டு இல்ல, இது வாழ்க்கை. நம்ம எல்லாருமே வாழ போற வாழ்க்கை, நம்ம குழந்தைங்க வாழ போற வாழ்க்கைய அவமானப்படுத்திட கூடாது. நீங்க எதை பண்ணாலும் தப்பா பண்ணாதீங்க, சரியா பண்ணுங்க. இதுவும் பஞ்சு தான். பாப்போம், வெயிட் பண்ணி பாப்போம். இல்லைன்னா நம்ம யாருன்னு காட்டும். சரி ஓகே கிளம்பலாம். ஓகே பாய். ஓகேண்ணா பாய். இந்த டாக்குமெண்ட் எல்லாம் நான் பார்த்துட்டேன், எல்லாமே கிளியராக இருக்கு. நீ ஒரு தடவை பார்த்துட்டேன்னா முடிச்சிடலாம். நீ ஒரு தடவை பார்த்துற. டே ரகு, இங்கே வாடா. என்னப்பா? நீ போற வழி சரியில்லடா. இந்த வீட்டை கட்டினது நீ. என்ன கேட்டா? நான் அதை சொல்லலடா. எவ்வளோ ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கியே அதை சொன்னேன். ஓ தெரிஞ்சிருச்சா? அவளுக்கு என்னப்பா, அழகா தானே இருக்கா? நான் நினைக்கிற இடத்துல இல்லையாடா. அதுக்கு என்னப்பா பண்றது? அவ வீடு எங்க இருக்கோ அங்கதான் அவ இருப்பா. வேணா சொல்லுங்க, நாளைக்கே கூட்டிட்டு வந்துடுறேன். நக்கல். எனக்கு இல்ல, உனக்கு தான். அதான் பிடிச்சிருக்குன்னு தெரியல, சேர்த்து வையே. எனக்கு சமமான வசதியில இல்லையாடா. கட்டிக்க போறதுன்னா நான் வசதியா இல்லையே. பாத்தியா, ஒரு வாட்சி மோதிரம் எதுவுமே இல்லையே. ஏன் தெரியுமா? இங்க எதுவுமே நிரந்தரம் இல்லை. இதுவே எங்க தாத்தா சம்பாதிச்ச சொத்து. அது கூட எனக்கு மட்டும்தான், உனக்கு ஒண்ணுமே இல்லை. நீ மொத்தத்துல ஜீரோ. கடைசியா ஒண்ணும் இல்லாம தான் போவேன். ஆனா அவ எனக்கு நிரந்தரம். அதான் சொல்றேன், அவளை என் கூட சேர்த்து வச்சிரு. வீணா பிரிக்கிறதா நினைச்சு நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. நீ எங்களை ஆசீர்வாதம் பண்ணி அர்ச்சதை போடுறியா, இல்ல உனக்கு ஒப்பாரி வச்சு வாக்கி அரிசி நான் போடணுமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்க. விடுப்பா விடுப்பா, டென்ஷன் ஆகாதப்பா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் அமைதியா இருப்பா, அமைதியா இரு. இத பாத்துரு மாம்ஸ். இப்ப ஏன் டென்ஷனா இருக்கீங்க? எவ்வளவோ பேசி பார்த்துட்டு சந்திரு, எங்க அப்பா பணம் 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 பைத்தியம் பிடிச்சாரு. வசதியான பொண்ணை கட்டணும்னு நினைக்கிறாரு. அவர் என்னையும் புரிஞ்சுக்கல, என் காதலையும் ஏத்துக்கல. இதெல்லாம் மாறணும்னா அவர்கிட்ட இருக்கிற பணத்தை பிடுங்கணும். அதுக்கு நான் உடனே கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணாதான் அவருடைய சொத்து கைமாறும். தாத்தா சொத்து எல்லாத்தையும் அநாத ஆசிரமத்துக்கு எழுதணும். அப்போ தான் எங்கள் அப்பனுக்கு புத்தி வரும். அதான் அவரை பார்த்தா அது நடக்காது. நானே முடிவு பண்ணிட்டேன், ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலான்னு. மாம்ஸ், பணம் தானே கிடைக்கும் கல்யாணம் பண்ணால்? இதுக்கு போய் ஏன் டென்ஷனாக இருக்கீங்க? அப்பா மேட்டருக்கெலாம் போய் டென்ஷன் ஆகலாமா? டென்ஷனை விடுங்க, அப்புறம் பேசிக்கலாம் அதெல்லாம். ஹாப்பியாக வாங்க மாம்ஸ். மாம்ஸ் கிளம்புங்க மாம்ஸ். சும்மா டென்ஷன் ஆகிக்கிட்டு
வாங்க மாம்ஸ் சப்ப மாட்டர்க்கெல்லாம் யோசிச்சுக்கிட்டு நிறுத்துடி என்னடி கற்பே போன மாதிரி கதற நான் இன்னும் அந்த அளவுக்கு யோசிக்கல என்ன யோசிக்க வச்சிராத யாரு என்னன்னு ஒன்னு புரியல பெருசா ஆசைப்பட்டா பிரச்சனையை பெருசா தாண்டி இருக்கும் இப்ப புரியணும்னு நினைக்கிறேன் இன்னொரு தடவை என் பையனோட சுத்துறத நான் பார்த்தேன் நீ எதுக்காக பயந்தியோ அத அத இழந்துருவ ஜாக்கிரத வாங்க போலாம் எனக்கு என்ன உள்ள வருதோ உடம்புக்கு உயிரா அவ இருந்தா உயிரே போயிருச்சு இனிமே இந்த உடம்பு இருந்தா என்ன செத்த என்ன சந்திரு என்னதான் மேலேயே கோட்டை கேட்டி நீ குடியேறினாலும் பொழந்தா பூலோகந்தா அப்படிதான் ஆசாசையான் நான் கேட்டின காதலை பொழந்துட்டு போயிட்டேன் காதல் சொல்லும்போதே சுகமாக இல்லை ஆனால் கொள்றதும் அதான் ஆனால் ஒன்று என் தங்கச்சியை கட்டிக்கிட்டு நீ சந்தோஷமாக வாழணும் நான் வாழ வைப்பேன் நான் இருக்கேன் சிரிக்கிற சந்திரு புரியுது சிரிக்கிற இவன் காதலை இவனால் காப்பாற்றிக்க முடியல இவன் ஏன் காதலை காப்பாற்றுறான்னா அப்படி தானே நினைக்கிற சிரிப்ப சந்திரு சிரிப்ப சிரிக்க வச்சுட்டாலே அவன் இல்லாம இருக்க முடியல அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாம்ஸ் ஒன்றும் இல்லை உங்களுக்கு போதை அதிகமாகிடுச்சு நீங்கள் வீட்டுக்கு போங்க நாளைக்கு பேசிக்கலாம் என்னங்க ஓகே கிளம்புங்க மாம்ஸ் வீட்டுக்கு போங்க மாம்ஸ் நாளைக்கு பேசிக்கலாம் பார்த்து மாம்ஸ் பார்த்து போங்க மாம்ஸ் அண்ணா குட் மார்னிங் அண்ணா அம்மா சிந்து 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 எங்கம்மா போற நில்லு என்ன விடுங்க உங்களை மாதிரி பணத்துக்காக யார் செத்தாலும் பரவாயில்லன்னு என்னால இருக்க முடியாது
நீ தப்பா புரிஞ்சிட்டமா உள்ள போமா இங்க பாருங்க சும்மா போய் சொல்லாதீங்கப்பா நீங்க மிரட்டறதால தான் எங்க அண்ணன் காதலிச்ச பொண்ணு வண்டில விழுந்து செத்தாங்கன்னு தெரியும் அந்த துக்கத்துல அண்ணன் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு தெரியும் நீ வீட்டை விட்டு போறது எனக்கு அசிங்கமா இருக்குமா உங்க அசிங்கத்துக்காக ஏ உயிரை விடுறதுக்கு நான் தயாரா இல்ல இதுக்கு மேல என்ன தடுக்காதீங்க பாசம் இல்லாத அப்பாவை பார்த்தா நாங்க தப்பா போறத மாதிரி தோணுது எவ்வளவு சொல்லி கேட்காம போயிட்டாலேயா விடு அவ போகட்டும் அவ கூட இருந்தா உன் பையன் சொன்ன மாதிரி நீ ஜீரோவா ஆயிடுவ அவளுக்கு பங்கு இல்லாம உன் பையனோட மொத்த சொத்தும் உனக்கு வர மாதிரி பண்றேன் சந்தோஷமா இருப்பியா அதை விட்டுட்டு அவளை கூட வச்சிருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல சரியா நடக்குங்கற நீ லாயர் நீ சொன்னது நடந்தாலும் நடக்கும் நடந்தா சந்தோஷம்தான் நான் சொல்றபடி செஞ்சா எல்லாம் நல்லபடியா நடந்த மாதிரி தான் அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணியிருக்கேன் நீ எதுக்கும் கவலைப்படாத அப்ப நான் புறப்பட்டா ஓகே சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வருவாங்க சின்ன வயசுல பார்த்தது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பவாவது பார்க்க முடிஞ்சது ஜெயில இருந்த காரணத்தால யாருமே வேலை கொடுக்க முன் வரல ஏதோ அந்த இன்ஸ்பெக்டர் புண்ணியத்தால நகை கடையில வேலை கிடைச்சது இனி எல்லாமே நல்லா நடக்கணும் விநாயகா யாரும் இல்லாத அனாதையான எனக்கு மூணு நல்ல ஃப்ரெண்டை கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் பட்ட கஷ்டம்லாம் போதும் இனிமே நடக்கிறதாவது நல்லதாவே நடக்கணும் விநாயகா அதுக்கு நீ தான் அருள் புரியணும் விநாயகா சின்ன வயசுல தான் என் தங்கச்சி கூட இருக்க முடியாமல் போயிடுச்சு இனிமேலாவது என் தங்கச்சி கூட இருந்து அவளுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் பண்ணி கொடுத்து அவள் கூடயே இருக்கணும் அதுக்கு நீ தான்ப்பா பக்கத்தோனையாக இருக்கணும்
விநாயகா, இவங்க எல்லாரும் எல்லாமும் வேணும் வேண்டியிருப்பாங்க. ஆனால் இவங்க எல்லாரும் எனக்கு எப்பவும் வேணும் விநாயகா. கூட இருந்து பார்த்துக்க. நல்லா வேகமா வேகமா கரெக்டு கரெக்டு. யார் வாங்க பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கிறாங்க. ஆமாம், யார் உங்களை உள்ளே விட்டது? முதல்ல வெளியே போங்க. பார்த்தா பிள்ளை பிடிக்கிறவங்க மாதிரி தெரியுது. எனக்கே பயமாக இருக்குது. குழந்தை பயப்படாத. இவன் பார்வையே சரியில்லையே. என்னவோ ரெண்டு கண்ணையும் பிடுங்கி மார்க்கெட்டில் விற்கிற மாதிரி இருக்கிறாம. அண்ணா குருமுக்கண்ண, என்ன தெரியலையா? என் பேரை கரெக்டாக சொல்கிற, ஆனால் நீ யாரும் எனக்கு தெரியலையே. ஆனால் இவனை மட்டும் நான் எங்கேயோ பார்த்துருக்குறேன். எங்க தெரியலையே. நான் தானே திலக்கு. நான் தான் நரேன். திருண வருமானே சார். வாப்பா. இல்லை சாவி. ஆ சரி சார், வாங்க சார். அவன் தப்பு பண்ணனா
அவனுக்கு தண்டனை நீங்க கொடுத்துட்டீங்க, அவ்வளவுதான். அழாதீங்க அழாதீங்க, நான் பாத்துக்கிறேன். இப்போ நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா நல்லா இருக்கமா. உங்களை எல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை நினைக்காத நாளே கிடையாது. உங்களை பார்க்கறதுக்கு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனால் முடியல. இன்னைக்கு இந்த ஆசிரமம் இவ்வளவு நல்லா நடக்குதுன்னா அது காரணமே நீங்க தான். ஒவ்வொரு நாளும் நான் சாப்பிடும்போது நீங்க சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களா அப்படி என்ன நினச்சிக்கிட்டே இருப்பேன். அந்த குழந்தை பருவத்திலையும் தப்ப தட்டி கேட்டவங்க நீங்க, கடவுள் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான். ஒரு நல்லதுக்காக பல கஷ்டங்கள் பட்டீங்க, இனிமே நீங்க நல்லா இருப்பீங்க. சரி போனதெல்லாம் போகட்டும். என்ன தெரோ இப்போ துரு துருன்னு தான் இருக்கியா? கண்ணை பார்த்தாவே தெரியுது. சின்ன வயசுல கொடியில காஞ்சிட்டு இருக்கிற கலர் கலர் ஜட்டி எடுத்துக்கிட்டு ஓடுவீங்க, இப்ப எப்படி? இப்ப கொடியை சேர்த்தேத்துட்டு போறான். என்ன நரேன், இப்ப எல்லாம் ராத்திரி தூக்கத்துல யாரையும் சிரிச்சு பயமுறுத்துறது இல்லையே, பகல்லையே பயமுறுத்தான். அப்புறம் வருமாவை பத்தி சொல்ல வேண்டியதே இல்ல. ஆசிரமத்தில் இருக்கும்போது சோறு உனக்கு பத்தாது. ஆமா, ஜெயில வாடனுக்காவது கொஞ்ச நஞ்சம் மிச்சம் வைக்கிறானா? ஜெயில இவனை பார்த்தாலே வாடனெல்லாம் தெரிச்சு ஓடுவாங்க. ஏன்? சாப்பாட பார்த்தாலே போதும், சாப்பாடு தட்டை புடிங்கிட்டு ஓடுவான். அங்கிள், பால குடுக்க சொல்லுங்க. சௌமியா வாடி விளையாடலாம். என்ன பார்த்தல கபடி பாக்குற? அண்ணா, அது வந்து என் தங்கச்சி எப்படின்னா இருக்கா? புரியுதுப்பா, உன் ஏக்க எனக்கு புரியுது. நீ வருத்தப்படுற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை. உன் தங்கச்சிய என் பொண்ணு போலதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். உன் தங்கச்சியை நான் காட்டுறேன், வா. அதோ அவதான் உன் தங்கச்சி சௌமியா. சௌமியா இங்க வாமா. என்ன அங்கிள்? இவங்க எல்லாம் யாருன்னு உனக்கு தெரியுதா? இவங்க எல்லாம் யார் தெரியுமா அங்கிள்? ராதிகா சொன்னா இவங்க எல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களா. நீங்க எல்லாம் திருடங்களா? அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுமா. இவர் யார் தெரியுமா? இவர் தான். சரி சரி, விளையாடுறது போதும், போய் படிங்க. போங்க, ஹோம்வொர்க் பண்ணுங்க, போங்க. வேணாண்ணா, நான் யாருன்னு அவளுக்கு தெரிய வேணாம். அது தெரிஞ்சா அவ மனசு ரொம்ப பாதிக்கப்படுங்க. புரியுதுப்பா. ஆமா, நீங்களும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஜெயில எங்களுக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் நகைக்கடையில ஒரு வேலை வாங்கி கொடுத்துருக்காருண்ணா. எங்க? அதான் அந்த நகைக்கடை ராஜராஜன். ஓ, அது ரொம்ப பெரிய இடமாச்சே. ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இங்க வா ஒரு நிமிஷம். தம்பி, சௌமியாவுடைய மூச்சு குழாயில ஒரு சின்ன அடைப்பு. என்ன சொல்றீங்க? ஐயோ, பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்ல. அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ சரியா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீ பயப்படாத, கவலைப்படாத, அதை நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஆண்டவன் இருக்கான்.
சோமேக் என்னாச்சு சொல்றேன் மீதி ரெண்டு பேரும் ஆளை காணோம் ஐயோ அவனுக்கு ஜெயில இருக்கானுங்கண்ணா ஆமாண்ணா அவனுக்கு ஜெயிலுக்கு போயிட்டு தப்பு பண்ணிட்டானுங்கண்ணா தப்பு பண்ணிட்டான் அண்ணா சௌமியாக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்கண்ணா அதான்ப்பா நம்ம சௌமியாவுக்கு என்ன நடக்கக்கூடாதுன்னு நினைச்சமோ அது நடந்துருச்சு நம்ம சௌமியா அங்கே உயிருக்காக போராடிட்டு இருக்கிறான் இன்னும் டாக்டர் 3 லட்சம் ரூபாய் பணம் கட்ட சொல்றேன் ஐயோ உடனே ஏற்பாடு பண்ணி ஆகணும் வேற வழி இல்லை ப்ளீஸ் ஏற்பாடு பண்ணுங்க சரிண்ணா எங்க ஓனர் கிட்ட சொல்லி நான் எப்படியாவது பணத்தை ரெடி பண்ண பாக்குறேன்னு ஏடா சொல்ற போங்க சரிண்ணா பணத்தை போடுறேன் சார் எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 3 லட்சம் ரூபாய் தேவைப்படுது சார் உனக்கு எதுக்குடா அவ்வளவு பணம் சார் என் தங்கச்சி உயிருக்காக போராடிட்டு இருக்கா சார் அவ்வளவு பணத்துக்கு நான் எங்கடா போறது சார் நீங்க அப்படி இல்ல சார் நீங்க அப்படி இல்ல சொல்ல கூடாது சார் 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 ஹலோ ஹலோ நான் தம்மு பேசுறேன் ஏ தம்ம எங்க இருந்து பேசுற ஏய் நான் எங்க இருந்து பேசுறே உனக்கு என்ன நாளை காலையில 7 மணிக்கு கூட்டாறு பாலத்து கீழே சரக்கு அனுப்பி வை அம்மா அது ஏய் இங்க பார் போன தடவை மாதிரி இந்த தடவை மிஸ் ஆக கூடாது பாத்துக்க ஆ சரி முடிச்சறத தம்மு சார் ஏதா சொல்லுங்க சார் நல்லா பேசுன எத்தனை தடவை தான் ராஜராஜனை சம்பாதிக்கிறது நாங்க சம்பாதிக்க வேணா சார் சார் ப்ளீஸ் சார் பணம் தரேன் நான் சொல்ற வேலைய செய்றீங்களா நான் ஒரு பெட்டியை கொடுப்பேன் அத நான் சொல்ற இடத்துல கொண்டு போய் கொடுக்கணும் என்ன செய்வீங்களா செய்றோம்னு அதான்டா நரேனும் திருவும் தெரியாம செஞ்சத நீங்க தெரிஞ்சே செய்யணும் என்னது அப்ப நீங்க தான் அவங்கள மாட்டி விட்டீங்களா அதெல்லாம் உனக்கு எதுக்கு சொல்ற வேலைய செய்றீங்களா இல்லையா பணம் வேணுமா வேணாமா சரிங்கண்ணே செய்றோம்னே பைத்தியமாடா நம்ம தங்கச்சி உயிர் தான்டா முக்கியம் சொல்லுங்கண்ணே செய்றோம்னே இந்த பெட்டிய கூட்டாறு பாலத்துக்கிட்ட தம்முன்னு ஒருத்தர் இருப்பான் நாளை காலையில 7 மணிக்கு சார்பாங்க போங்க அவன் அங்க இருப்பான் அவன் தான் தம்மங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அவங்கிட்ட கேர்ஃபுல்லா இந்த பெட்டியை ஒப்படைச்சிருங்க சரிங்கண்ணே புரியுதா பணம் மிஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இல்ல எனக்கு இல்ல இல்லண்ணே கண்டிப்பா கொடுத்துறேன்ண்ணே வாணாண்டா புடுறோம் ஏய் சைலண்டா இந்த பின்னாடி வாடா நான் பாத்துக்கறேன் நீங்க ராஜராஜ அனுப்புனாளா உன் பேர் என்ன தம்மே நீ அங்கேயே இரு நாங்க அங்க வரோம் டேய் டேய் வர வர போலீஸ் போலீஸ் போடு போ போ போடு டேய் இன்ஸ்பெக்டர் கண்டா டேய் நான் தான் பேர் சொன்னேன் எல்லாத்தையும் இந்த இன்ஸ்பெக்டர் தான் காரணம்னு திருவிய நரவே மாட்டி விட்ட மாதிரி நம்மளே மாட்டி விட பாக்குறானே உங்க கிட்ட இருந்து பெட்டி வாங்க என்ன பாக்குறீங்க பெட்டிய வாங்க பெட்டிய கொடுத்துருங்க திலன் இது புடி Thank you.
சீக்கிரம் போடுறோம். ஏய் போடற பண்ண சிந்திரா நீ எப்படி வந்த? சீக்கிரமா சீட் பெல்ட் போடுங்க. மத்தது அப்புறம் பேசிக்கலாம். போறங்க. சீக்கிரம் கார் எடு. வீட்டை விட்டு வந்துட்டேன் எங்க அண்ணனுக்கு சேர வேண்டிய சொத்து பணம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என் கைக்கு வரணும். அதுக்கு தான் பாஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்றோம். அதெல்லாம் சரி, நீ யாரு? என்ன பாஸ் இப்படி கேட்டீங்க? ஆ அப்போ இப்படி கேக்கவா? இது ஒண்ணு கிண்டல் பண்ற டைம் இல்ல. ஆமா டைம் 11 ஆச்சு பாஸ். என்ன பாஸ் முடியல பாஸ் புரியுது. இது பண்றதால எங்களுக்கு என்ன யூஸ்? புரியுதுன்னு புரியாத மாதிரி பேசுற. அதான் அவங்க அப்பவே சொன்னாங்கல்ல என்ன வேணாலும் பண்ணி தரேன்ட்டு. மட்டும் செய்ய முடியாது. எங்க அப்பாவால பாதிக்கப்பட்ட இவங்க சொல்லிதான் அடுத்து நீங்களும் மாட்ட போறீங்கன்னு உங்களையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். இப்ப பாதிக்கப்பட்ட எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாச்சு. அடுத்து நாம எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் நாம தங்கறதுக்கு ஒரு ஒதுக்குப்புறமான இடம் வேணும். அதுக்கு சரியான இல்லை நான் காட்டுறேன். வாங்கடா போலாம். மச்சான் வெல்ல வா திரு வா 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 மேல வா. சொல்லுங்க அத்தை ஒண்ணா சப்ப மேட்ரு கெண்டாண்ட கூட்டுமை கழுத்த மேய்ச்சேன்னு வச்சுக்கா அவன் கதை முடிஞ்சுது. வாத்து நான் தோஸ்து வந்திருக்காங்க அப்புறம் பேசுறேண்ணா. வா மச்சான் திரு எப்படா இருக்க? நல்லா இருக்கேன் மச்சான். என்னடா இந்த பக்கம் யார் ஆனுங்க மட்டை பண்ற மாதிரி இருக்கானுங்க? இவங்கெல்லாம் என் உடம்பும் உசுரும் போல கூட தான் பிறக்கல அவ்வளோதான். இவன் திலக்கு நரேனு வர்மா. என்னடா நிச்சயம் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ பேசாம என்ன பார்த்தா சப்பையா தெரியுதா? மேட்ரு நான் சொல்லு அசால்ட் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாஸ், எங்களுக்கு ஒதுக்குபுறமா ஒரு வீடு வேணும் அவ்வளவுதான். ஒதுக்குபுறமாவா மேட்ரா? யார் அவன்? ஏய் முடு மச்சான். உன்னால முடியுமா முடியாதா? வெள்ள சொல்றத கேளு. ஒரு மேட்ரு இருக்கு, வீடு இருக்கா, நான் சொல்றேன்ல திரு. உனக்கோ செய்து வேணா செய்வேன் திரு. வா திரு வா 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 சீக்கிரம் வா. ஒதுக்கு போற வீடு பார்த்து வாங்க. அதெல்லாம் பார்த்து வரேன், நீ பார்த்து போ. பாருங்கடா ஏதாவது வாடா மச்சான். பாருங்க எனக்கு தேவை மீட்ரு 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 இல்லனா மேட்ரு. எனக்கு வேண்டியதெல்லாம் காசு பண்ணம் தொட்டு மணி மணி மச்சான். இல்ல எனக்கு இன்னொரு மேட்ரு பண்ணும் மச்சான். செஞ்சிருவோம். அத்து
நீ கார் எடுத்துட்டு பத்திரமா வீட்டுக்கு போ, நான் பின்னால வரேன். போ 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 போ. தெரியும் ஹலோ ஹலோ வக்கீலா, யார் பேசுறது? வக்கீல் தானே பேசுறது. நீ யார்? வாய மூடு. உன் செல்லுக்கு நான் ஒரு எம்எம் சமைச்சிருக்கேன் பாரு. ஹலோ, இந்த வீடியோவை நான் ஊர் ஃபுல்லாக அனுப்பாமல் இருக்கணும்னா நான் சொல்கிற இடத்துக்கு நீ வா. தியேட்டர் பக்கத்தில் நைட்டு 1 மணிக்கு அந்த சந்துக்கு வா. ராஜராஜனோட டாக்குமெண்ட்ஸை எடுத்துகிட்டு வா. இல்லைப்பா, அது வந்துப்பா. ஏய், எடுத்துகிட்டு வாடா. இல்லைப்பா, அது வந்து நான் என்ன சொல்ல? இல்லை, ஊர் ஃபுல்லாக அனுப்பிடுவேன். ஐயோ, கொடுத்துட்றேன்ப்பா, கொண்டு வந்து கொடுத்துட்றேன். கண்டிப்பாக நான் வந்துடுறேன். வரேன். அடுத்து அந்த ராஜராஜனுக்கு போனை போடுறான். அவனுக்கு தான்டா போடுறேன். டேய் ராஜராஜன். ஏய், யாரா மரியாதை இல்லாம பேசுறவன்? ஏய், ஒன்னா நம்பர் கேடி பையனி, உனக்கு என்னடா மரியாதை? உன் பெட்டி நீ ஆசைப்பட்ட மாதிரியே கைமாறிடுச்சு. யாருக்கிட்ட இருக்கு தெரியுமா? கூடவே ஒரு சகுனி மாதிரி வச்சிருக்கிய சிவகிரி, அவங்கிட்ட இருக்கடா. என்னடா சொல்ற? ஆமாண்டா வெண்ண. டேய், இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்றதுக்காக போன் பண்ணல.
ஃப்ரெண்ட்ஸுங்களையும் கோத்து விட்டு எங்களையும் யோசிக்க வச்ச பாரு, மறுபடியும் அதையே தப்பு பண்ண பாக்குற. அது நடக்காது. எங்களை வச்சு நீ போட்ட டீலு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதான் நான் டீல் பேசலான்னு உனக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். ஏய், என்ன மௌனமா இருக்க? எங்களுக்கு அர்ஜெண்டா பணம் தேவைப்படுது. அதனால உன் பிரச்சனைக்கு நானே ஒரு வழி சொல்றேன். அந்த சிவகிரியை தூக்கவும் உன் தொழில் ரகசியத்தை மறைக்கவும் எங்களுக்கு 3 கோடி ரூபாய் பணம் வேணும். டேய், 3 கோடியா? இது ரொம்ப அதிகம்டா. ஏச்சி, எங்களை மாதிரி எத்தனை பேரை சிக்க வச்சு நீ எவ்வளவு சம்பாதிச்சிருப்ப? அதையெல்லாம் யோசிக்கும் போது இது ரொம்ப கம்மியிடம். டைம் இல்லை. என்ன சொல்ற? நாங்க எதிரில் வந்து நின்னா மட்டும்தான் உன்னால தாக்க முடியும். அதுவே மறைஞ்சு நின்று தாக்க நினைச்சோம், நீ தாங்க மாட்ட. பணத்தை கொடுத்தா காரியத்தை முடிச்சிருவானுங்க, இவனுங்களும் நம்ம பக்கம் இருப்பானுங்க. புரியுதுரா? நல்லாவே புரியுது. புரிஞ்சு? 3 கோடி இல்ல, அதுக்கு மேல வேணாலும் தரேன். அப்படிவா வழிக்கு? ஆனா சொன்ன மாதிரி அந்த ரெண்டையும் கிளியரா முடிச்சிடணும். என்ன, இப்பதான்டா நீ அறிவாளி? நல்லா சொல்றேன், கேட்டுக்கோ. நாளைக்கு நைட்டு 1 மணிக்கு கூட்டாறு பாலத்துக்கு கீழே பணத்தை எடுத்துட்டு வந்து வச்சுட்டு பார்க்காம போய்கிட்டே இரு. அதுக்கான முடிவு உனக்கு மறுநாளே தெரியும். புரியுதா? போயிடா போன. நாளைக்கு நைட்டு 1 மணிக்கு கூட்டாறு பாலத்து கீழே அவன் பணத்தை கொண்டாந்து வச்சிருவான். அதை நாம தான் யாராவது போய் எடுக்கணும். அதை நான் பார்த்துக்கிறேன் பாஸ். பணம் மட்டும் இல்லை, அந்த டாக்குமெண்ட்டையும் சேர்த்து வாங்கணும். வாங்குறது மட்டும் இல்லை, பணமும் டாக்குமெண்ட்டும் நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்கள சேர்த்து தூக்கணும். அதோட அந்த வெள்ளையும் தூக்கணும். டேய், பணம் டாக்குமெண்ட் எல்லாம் கிடைச்சா நம்ம செட்டில் ஆயிடலாம்ல? சரி சரி, டாக்குமெண்ட் எங்க வந்து தரேன்னு சொன்னான்? நான் சொன்ன இடத்துக்கு வக்கீல் டாக்குமெண்ட் எடுத்துட்டு வருவான். அது எப்படி வாங்கணும் எனக்கு தெரியும். உங்க எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ். நாளைக்கு என்னோட பர்த்டே. நம்ம நினைச்சதெல்லாம் நடக்க போகுது. அதுக்காக உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு நைட்டே ட்ரீட் தரேன். என்ஜாய் பண்ணலாம். ஓகே? யா. ஓகே. ஓகே. ஏய், வருவாளா வர மாட்டாளா? போய் சொல்லாம சொல்லு. அண்ணே, கண்டிப்பா வரவானே. நான் வர போறானே. வர வந்துடானே. வர சொல்ற. பாட்டி 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 வயசு புள்ள லேடி வந்து என்ன சொக்கி போடுற. உன்ன கண்ட கேடி என்ன தொட்டு போடி புத்தி எல்லாம் சக்தி ஏத்துற. ஐயோ 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 ஐயோ.
வாடி வாடி பைசு புள்ள லேடி வந்து என்ன சொக்கி போடுற. டேய் சந்திரு இங்க வாடா. நான் பாஸ். இது யாரா? இதுவா? இது ஒரு பெரிய கதை பாஸ். அது நான் சின்னதா சொல்றேன், கேக்குறியா? இவன் லவ் பண்ண இந்த பொண்ண இவன் அப்ப மிரட்டிட்டு இருந்தானா, அந்த பொண்ணு ரோட்ல ஓடி அழுதுட்டு இருந்துச்சு. அந்த வழியா நான் அங்க போனா அவளை நான் பார்த்துட்டேன். அவ அழுதுட்டு இருந்தாளா, அப்ப நான் அவளுக்கு ஆறுதல் சொல்லி என் கூட நான் அவளை கூட்டிட்டு போனா, அப்போ ரகுவோட அப்பா என்ன மிரட்டிட்டு போனதுக்கு காரணம் பிரிஞ்சா எனக்கு ரகுவுக்கு கல்யாணம். அவர் என்னதான் மிரட்டினாலும் உயிரே போனாலும் இந்த கல்யாணம் மட்டும் நடந்துருச்சு. அந்த கேனைய மொத்த சொத்தையும் அனாத ஆசிரமத்துக்கு எழுதி கொடுத்துருவோம். அப்புறம் நம்ம நிலைமை பிச்சைதான். இது எப்படியா தடுக்கணும்? உயிரோடு இருக்கக்கூடாது. அவ செத்து போயிட்டா. அவன் அந்த துக்கத்துல என் கூட சரக்கு அடிச்சிட்டு இருந்தான். இவனும் செத்து போயிட்டான்னா சொத்து மொத்தமும் அவன் தங்கச்சிக்கு வந்து சேர்ந்துரும்னு அவன் சரக்குல விஷத்தை கலந்து அவனுக்கு கொடுத்த. பாவம், அவன் அதை குடிச்சு செத்து போயிட்டான். யாருக்கும் என் மேல சந்தேகமே வரல. சிந்து என்னை முழுசா நம்பணுன்றதுக்காக இந்த போட்டோவை என் பர்ஸ்ல வச்சேன். நீயும் அதை பார்த்துட்ட. நான் புத்திசாலி தானே பாஷ். காட்டிங்க வந்த அதுக்கு தான் இந்த ஏற்பாடு. எங்களை தான் பண்ணீங்க. உங்களை அறுத்துறேன். டேய் பாத்தீங்களா, உங்ககிட்ட சாப்பிட்ட உப்பு கூட கரைஞ்சிருக்காது. இவனுங்க என்ன வேலை பண்ணிருக்காங்க பாருங்க. அடைச்சி வாய முறா துரோகி. அவனுங்க நாச்சு உப்பதான் தின்னானுங்க, நீ என் ரத்தத்தையே குடிச்சிருக்கியடா. உன்ன தூக்க பணம் கொடுத்தா என்ன ஏன் தூக்கினாங்கன்னு தெரியலையே. எல்லாமே உன்னாலதான்டா. பாத்தியா, பசங்களை தூக்கி வச்சு பேசி தப்பிச்சிடலான்னு பாக்குறியா? பாவம் பசங்க. தலைவரே, அவங்களுக்கு நீங்க செஞ்சது கொஞ்சம் நஞ்சம் இல்ல. திலக்கு ரொம்ப மோசமானவன். இவனை நம்பி நீங்க மோசம் போயிடாதீங்க. வாய மூடு, பயத்துல உளராத. இன்னொரு பலியாடு இருக்கு, அது வந்ததுக்கு அப்புறம்தான் உங்க எல்லாரையும் சேர்த்து அறுப்போம். டேய் வருமா? எப்படா வருவான்? அந்த ஒரு பலியாடு மாட்டிக்கிட்டு இருக்கோம், வந்துகிட்டு இருப்பான். Thank you.
நீ சொன்ன டைம்க்கு வந்துட்ட. நீ கேட்டதை எடுத்துட்டு வந்துட்ட. சிந்து எங்க? வாயை மூடிக்கிட்டு பெட்டியை தரடா. ராஜராஜனோட மொத்த பணமும் இதுல இருக்கு. என்னடா பண்றீங்க சார்? சார் நான் லிஃப்ட் கேட் வந்தேன் சார், வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. சீக்கிரம் இடத்த காலி பண்ணு. ஓகே சார். பெட்டியில் என்னடா இருக்கு சொல்றா? என்ன திருத்தணும் முடிக்கிறீங்க? வாய் திறந்து சொல்றா சார். அது வந்து அது டேய் போடா உள்ள. என்ன தப்பிக்க பார்த்தானா? டேய் இந்த நரி கூட்டத்திலேயே குள்ள நரி இவன் தாண்டா. இவன் என்ன பண்ணா தெரியுமா? அந்த போலீஸை போட்டியா? டேய் அவன் போலீஸ் இல்லடா, இந்த ஃப்ராடு பணம் பறிக்க செட் பண்ண ஆளுடாமா. டேய் நீ பண்றதெல்லாம் தெரியாத மாதிரி பண்ற, அதை பார்த்தும் பார்க்காம இருக்கிறதுக்கு நாங்க நான் பைத்தியக்காரங்களாடா? இதுவரைக்கும் நீ பண்ண தப்பெல்லாம் தெரிஞ்சே பண்ண, ஆனா நீ தெரியாம பண்ண தப்பு ஒண்ணு இருக்கு. நீ கொன்னிய செல்வி, அது யார் தெரியுமா? என் தங்கச்சிதான். அவ மேல நான் உயிரியே வச்சிருந்தேன். சித்தி கொடுமையை பார்க்க சகிக்காத எங்க அப்பா என்னை சின்ன வயசுலயே ஹாஸ்டல்ல சேர்த்துட்டாரு. என் தங்கச்சியை பார்க்க முடியாத வருத்தம் இருந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸுங்களால கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்தேன். அப்பதான் ஒரு மிருகத்தை கொண்டு நான் ஜெயிலுக்கு போக வேண்டியதா இருந்தது. ஜெயிலுக்கு திரும்பி வந்ததும் சித்திக்கு தெரிஞ்சுக்கிட்டு நான் வீட்டுக்கு போவாம என் தங்கச்சியை மறைஞ்சு மறைஞ்சு பார்ப்பேன். அப்படி ஒரு நாள் நான் பார்க்கும்போது என் தங்கச்சி பணமா இருந்தா. ஐயோ ஏண்டா இங்க வந்த பாவி மகனே, இவ சாவ பார்க்கலாம் வந்தியாச்சு? போ, ஜெயிலுக்கு போனவன் ஜெயிலே தூக்குல தொங்க வேண்டியது தானே, எதுக்கு இங்க வந்து ஏன் உசுர எடுக்கிறான்? இவன் வரப்போறான்னு தெரிஞ்சுதான் என் மகன் இறந்துட்டான்னு நினைக்கிறேன். தங்கச்சியாவது நீ பத்திரமா பாத்துக்கோ நினைச்சப்பா. செல்விய நீ ஏன்பா பத்திரமா பாத்துக்கல? இருந்த ஒரே பொண்ணு போயிடுச்சு, எதுக்குப்பா இந்த கேவலமான வாழ்க்கை? யோசிக்காம பண்ண தப்பு இப்ப கூட என்னால மீச பெற்ற ஆப்பிளே இருக்க முடியலையப்பா. வருமா என்ன மன்னிச்சிருப்பா? மன்னிச்சிருப்பா அப்பா, அஞ்சு வயசுல இருந்து நான் அனாதை ஆயிட்டேன், ஆனா நீ இந்த வயசுல அனாதை ஆயிட்ட. நீ சேர்த்து ஹாஸ்டல்லையும் என் ஃப்ரெண்ட்ஸும் கிட்ட எனக்கு இடம் இருக்கு, ஆனா உனக்கு இங்க இடம் இல்லை அப்பா. ஆனா என்னைக்குமே இங்க இடம் இருக்குப்பா. எனக்கு எல்லாம் இருந்த என் தங்கச்சியும் அவ உயிருக்கு உயிரா லவ் பண்ண அந்த ரகுவியோ கடைசியா இருக்கு.
டேய் நரேன், என்னடா இது? விளையாட்டு பாக்குறியா? டேய், வேற எதுவும் தப்பா யோசிக்காத. அதுல இருக்கிறது ரெண்டே குண்டு. இதுல நீயே சிவகிரிய சூடுற, இல்ல உன் தொண்டைய நான் அறுத்துருவேன். இவனை சுட்டு கொள்றதுக்கு என் கழுத்துல ஏன்டா கத்தி வைக்கிறீங்க? நானே அவனை சுட்டு கொண்டுறேன்டா. அவன் பச்சை துரோகிடா. தலைவரே, என்ன சுட்டுறாதீங்க தலைவரே? என்ன தலைவரே? டேய் திலகே, வாய் மூடு. சொல்லேன்டா. டேய் வர்மா, அம்மா நடிக்காதடா. தலைவரே, தலைவரே வேணாம். தலைவரே, நீ செத்து தொலைடா. ரொம்ப சிரிக்காத, அடுத்த குண்டு உனக்கு தான். இந்த துப்பாக்கியால உன்னே சுட்டுக்கிற, இல்ல இந்த கத்தியாலே உன் சங்க அறுத்துருவேன். பாவீங்களா, கடைசியில எங்க அப்பாவே கொண்டுட்டீங்களா? அப்பா திரு, என்ன பாத்துட்டு இருக்க? வந்து இவங்களை கொல்ல. வாடா போலாம். தெரு, நான் ஏமாந்துட்டேன். சந்திரு என்னை ஏமாத்திட்டான். நீ என்ன உண்மையா காதலிச்ச நான் தான் புரிஞ்சுக்கல. என் வெக்கத்தை விட்டு கேக்குறேன், இப்பவும் என்ன காதலிக்கிறியா சொல்லு. நான் உன்னை ஏத்துக்க தயாரா இருக்கேன். உன்னோட வாழ்க்கைய நீ ஜெயில தான் வாழணும். கொஞ்சம் யோசிச்சு பாரு. நம்ம வசதியா சொகுசான வாழ்க்கைய வாழலாம். ஏய் தெரு, ஏன் யோசிக்கிற? நான் உனக்கு முழுசா கிடைப்பேன். நமக்கு பணம் கிடைக்க போது, டாக்குமெண்ட் வரப்போது. இவங்க எல்லாரையும் கொண்டுட்டா நம்ம ரெண்டு பேரும் மட்டும் நிறைய பணத்தோட நிம்மதியா வாழலாம். நான் சொல்றது புரியுதா? நீ மட்டும் ஓ சொல்லு, ஓன்னு சொல்லு, சொல்லு. உங்களுக்கே தெரியும் அந்த பொண்ணு மேலே நான் உயிரையே வச்சுருக்கேன்னு. அவள் எனக்கு கிடைக்கிறேன்னா உங்கள் உயிர் எடுக்கிறதுல தப்பே இல்லை. என்ன பாக்குற? எப்படிரா என் கூட உன்னை சேர்த்து வச்சு பார்க்க முடியுது? உனக்கு கேவலமா தெரியல? நீயே ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பொறுக்கி, எனக்கு எப்படிரா ஓ மேல காதல் வரும்? நான் உயிரா நேசிக்கிறதே என் சந்திர வந்து. அவன் பிரச்சனை சொல்லி கேட்ட பணத்துக்காக தான் நான் இந்த திட்டத்தையே போட்டேன். உன்கூட வாழத்தான் ஆசைப்பட்டேன். கையால சாகிறத என்னால ஏத்துக்க முடியாது. உன்னை காதலிச்ச பாவத்துக்கு என்ன நானே சிந்து.
பணத்தை நான் இவங்க கிட்ட வந்து மாட்டினா நீ எனக்கே தெரியாம என்ன காப்பாத்துறதுக்கு இவ்வளோ பெரிய பிளான் போட்டிருக்கிற, அதுவும் திருவை வச்சு. ஏய், என்ன அமைதியாக இருக்க? ஓ, உங்கள் அப்பாவை அங்கேயே விட்டு வந்துட்டேன்னா நாம் அங்கேயே இருந்தால் தான் போலீஸ் நம்மளை தான் பிடிக்கும். சரி, கொஞ்சம் இறங்க. எப்படியோ நாம் நினச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியாக நடந்தது. நீ நினச்ச மாதிரின்னு சொல்லு, நான் நினச்ச மாதிரி இல்லை. ஓ, எல்லாம் தெரிஞ்சிருச்சா? நான் நினச்சேன். சிந்து, என்னை நீ நம்பினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் சொன்ன பொய்யெல்லாத்தையும் நம்பி எனக்கு இந்த பணம் கிடைக்கிறதுக்கு நீ எவ்வளோ ஹெல்ப் பண்ண. அதுவும் இல்லாமல் அந்த ஜெயிலுக்கு போன பசங்களை எனக்காக இந்த பிரச்சனையில் மாட்டி விட்டு நீ அழிச்சிட்ட, ரொம்ப தேங்க்ஸ். உனக்கு ஒன்று தெரியுமா, என் பிரச்சனைக்கு பணம் தேவையில்லை. பணம் தான் என் பிரச்சனை, அது எனக்கு கிடைச்சிருச்சு. நீ தான் எனக்கு எல்லாமே நடிச்சு எல்லாத்தையும் இழந்த, என் அப்பாவையும் சேர்த்து. ஆனா நீ என்ன அப்பாவே ஆக்கிட்ட. வர்மா வந்து சொல்லும் போதுதான் எனக்கு எல்லாமே புரிஞ்சுது. உன்னை நம்பி பழகுன எங்க அண்ணன் அநியாயமா கொண்டுட்டியடா, எங்க அண்ணியும் சேர்த்து. உன் கஷ்டத்துக்காக தானடா பணம் வேணும்னு என்கிட்ட அழுத, அதுக்கு தானே இந்த பிளானே போட்டோம். எந்த பணத்துக்காக நீ எல்லாரையும் கொன்னியோ அதே பணம் ஒன்ன ஒரு நாள் கொல்லும். பணத்தாசை பிடிச்ச நீ எனக்கு தேவையே இல்லடா. அழறியா? ஏன் பேபி அழற? அழாத. இத பாரு பேபி, உன்னுடைய சொத்துக்காக தான் நான் உன்னை லவ் பண்ணேன். எப்போ இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு நீ ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டியோ, இனிமே நீ இருக்கிறது எனக்கு சேஃப் இல்லை. எனக்கு இப்ப இருக்கிற பணம் போதும், நீ உயிரை விட்டுரு. என்ன புரிஞ்சோம், புரியல? நாம ஒண்ணும் ஏமாறலடா. போராளின்னு காட்டணும். அவ கேவலமான புத்தியை என்கிட்டே காமிச்சிட்டா. என்ன வச்சு உங்க கதையை முடிக்க பாக்குறா? நீங்க எதை வேணாலும் செய்யுங்க, என் டார்கெட் அந்த சந்திரு தான். அந்த இன்ஸ்பெக்டரும் ராஜராஜனும் நம்ம கிட்டே விளையாடிட்டானுங்கடா. நாம யாரும் தெரியாம அவங்க நம்ம கிட்ட ஆரம்பிச்ச விளையாட்டை நாம முடிச்சு காட்டணும்டா. இந்த விளையாட்டுல சிந்துவுக்கு நான் சப்போர்ட் பண்றேன், அது தெரியாத மாதிரி நீங்க நடிக்கணும். இவன் சொல்றது தாண்டா சரி, நமக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சாதான் அந்த ஃப்ராட் சந்திரவ பத்திய உண்மை அவளுக்கு தெரிய வரும். அப்போ ராஜராஜ பணத்தை நாம எடுத்த உடனே? இல்ல இல்ல, பணத்தை சந்திரவே எடுக்கட்டும். அதே போல வக்கீல் கிட்ட டாக்குமெண்ட வாங்கின உடனே வக்கீலையும் வெள்ளையும் நம்ம இடத்துல கூட்டிட்டு வந்து முடிக்க வேண்டாம். நீ அவங்க ரெண்டு பேரையும் அங்கேயே க்ளோஸ் பண்ணிடு. எல்லாரையும் ஒரே இடத்துல கொண்டா தேவையில்லாம நம்ம எல்லாம் பிரச்சனையில மாட்டிக்குவோம். சம்பந்தம் இல்லாம அவங்கள சாகடிச்சிட்டு அவங்க சாவ நம்ம சம்பந்தம் படுத்தணும். இது வரைக்கும் அவங்க விளையாண்ட விளையாட்டு இல்ல, இதுக்கப்புறம் நாம ஆட போறோம் பாரு. அதான்டா விளையாட்டு. நமக்கு தெரியாம நமக்குள்ள ஆப்பு வைக்க பார்த்தாங்கல்ல, அந்த ஆப்பு திருப்பி அவங்களுக்கே நாம வைக்கணும்டா. நாம வைக்கிற அந்த ஆப்ப அவங்களால கண்டுபிடிக்காத அளவுக்கு அவங்க கண்ணை கட்டி விடணும். ஏய், கிட்ட வாங்கடா. அந்த துரோகி வெள்ளையை கொன்னுட்டு நாம படம் எடுத்த வக்கீலோட பொலான சீடிய அந்த வெள்ளப்பக்கம் போட்டா ஊரு தானா கதையை கட்டும். நம்ம மேல யாருக்கு சந்தேகம் வர? ராஜராஜ நாம கேட்ட பணத்தை பாலத்துக்கீழே வச்சுட்டு வீட்டில் நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பான். அவனை நம்ம இடத்துக்கு நான் தூக்கிட்டு வரேன். அந்த துரோகி வெள்ள சொல்லி இன்ஸ்பெக்டர் நம்மளை தூக்க வருவான். நான் அவனை தூக்கி நம்ம இடத்துக்கு கொண்டு வந்துடுறேன். அந்த சந்துரு ராஜராஜன் பணத்தை எடுத்ததுக்கு அப்புறம் போன்ல அவனை மிரட்டி என்னை பார்க்க வர வைக்கிறேன். சிந்துவோட இந்த பணத்துக்காக மட்டும் அவளை காதலிச்சிருக்க மாட்டான், அவளுடைய ஒட்டுமொத்த சொத்துக்காகவும் தான்.
கண்டிப்பா சிந்துக்காக அவன் வருவான். இப்படிதான் ராஜராஜன் இன்ஸ்பெக்டர் வக்கீல் வெள்ளை இவங்க எல்லாரையும் எங்க பிளான் படி முடிச்சோம். எப்படி எங்க பிளான் பர்ஃபெக்டா இருக்கா? என்ன நாங்க எப்படி உயிரோட வந்திருக்கோன்னு பாக்குறியா? எவ்வளவோ பண தெரிஞ்ச எங்களுக்கு இத பண்ண தெரியாதா? இவன் குத்துனதும் நாங்க செத்ததும் எல்லாம் நாங்க பிளான் பண்ணதுதான். டேய், உன்ன மடக்க இவளை கடத்தனா இவ எங்களை அழிக்க பார்த்தா, அதனாலதான் நாங்க முட்டாள் மாதிரி நடிச்சு உங்களை முட்டாளாக்கணும். அங்கேயே உன்னை போட்டுதல் இருப்போம். இவன் யாருன்னு உனக்கு தெரிய வேணாம். ஓ, மனசுல நல்லவனா சாகிறதுக்கு இவன் ஒன்னும் தியாகி இல்ல, நாங்களும் நல்லவனுங்கல்ல. இப்போ நாங்க யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏண்டி, நாங்க ஜெயில இருந்த ஒரே ஒரு காரணத்தை யூஸ் பண்ணி எங்களை சுத்தி சுத்தி விளையாடி இருக்கீங்க. அந்த அயோக்கிய ராஜராஜன் பணத்தை அடிக்க பயன்படுத்தின ஃபர்ஸ்ட் கோலி சிவகிரி. தப்பான வழியில பணத்தை சம்பாதிக்க எங்களை உருட்டி விட்ட ரெண்டாவது கோலி உங்க அப்பா ராஜராஜன்டி. டேய், இந்த கேப்ல எங்களை ஓட விட்டு ஒளிஞ்சு ஒளிஞ்சு அடிச்ச சுழல் கோலி தான்டா நீ. எப்படி எப்படி? அவனுக்கு பணம் தேவை, அதனால அவன் தேவை, அவன் பணம் உனக்கு தேவை, இவளுக்கு நீ தேவை. இதெல்லாம் நடக்க உங்களுக்கு நாங்க தேவை, உங்க தேவையெல்லாம் தீர்த்துக்கிட்டு எங்களை தேவையே இல்லைன்னு தீர்த்து கட்டிடுவீங்களா? ஏய், நானா கேட்கும் போது இவ மிஞ்ச, அப்புறம் கொஞ்ச, நான் கெஞ்ச, இவ சொல்லுவாளா நான் கொல்லுவனா? எப்படி நான் குழி தோண்டி பதிப்பன்னு நினைச்சேன். மோத விட்டு மொத்தத்துல எங்களை வச்சு கண்ணாம்பூச்சி விளையாடி இருக்கீங்களா? இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஜெயிச்சது நாங்க தான்? புரிஞ்சுதா? உன் டைம் முடிஞ்சு போச்சு. குத்துடா, குத்ததானே கூட்டிட்டு வந்த. குத்துடா, 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 குத்துடா. நீங்க சொன்ன மாதிரி செஞ்சுக்கலாம் பாஸ். பாஸ், பணத்தை நாம எல்லாரும் பிரிச்சுக்கலாம் பாஸ். பாஸ், டேய், உன் புத்திய மறுபடியும் எங்ககிட்டே காட்டுறியா? பாஸ் பாஸ், நாங்க நாலு பேர் சேர்ந்து உன்னை சாவடிச்சா பிரிச்சுக்கலாம். சாவு கொடூரமா இருக்கும். ஏய், நீயே செத்துரு பாஸ். என்ன பாஸ் இப்படி சொல்றீங்க பாஸ்? சொல்லுங்க பாஸ், ப்ளீஸ் பாஸ், சொல்லுங்க பாஸ். பாஸ் பாஸ், சொல்லுங்க பாஸ். பாஸ், என்ன பாஸ்? பாஸ், நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சல பாஸ். வெட்ட சொல்லுங்க பாஸ். பாஸ், வெட்டுங்க பாஸ். பாஸ், அதுக்கு முன்னாடி உன் வீரை விட்டுறேன். போடா பாஸ். பாஸ், என்ன வெட்டுங்க பாஸ். பணத்தை திருப்பி எடுத்து கொடுங்க பாஸ். ப்ளீஸ் பாஸ், உங்க வீரை விட்டுங்க பாஸ். ப்ளீஸ் பாஸ், செத்துறா. குத்துறா, குத்துறா பாஸ். பாஸ், டேய், குத்துறா. படத்துல பாக்குற மாதிரி ஃபிளாஷ்பேக்ல நீ பண்ண தப்பெல்லாம் ஒரு தடவை யோசிச்சு பாரு, நீயே செத்துருவ. தூக்கி வளர்த்த குருமூர்த்தி அண்ணனுக்கு திரு நரேன் திலக் வர்மா எங்க நாலு பேரோட வணக்கம். சின்ன வயசுல ஒரு தப்பை தடுக்க அந்த தப்பை பண்ணவனை அழிச்சிட்டு ஜெயிலுக்கு போனோம். இப்போ ஜெயிலிருந்து வந்த பிறகுதான் தெரியுது இங்க நிறைய பேர் தங்களோட சுயநலத்துக்காக நிறைய தப்பை பண்ணிட்டு எங்களை போல உள்ளவங்களை மாட்டி விடுறாங்கன்னு. ஜெயிலிருந்து தண்டனை அனுபவிச்சுட்டு திருந்தி வாழணும்னு வரவங்களை இன்னும் இந்த சமூகம் தப்பானவங்களா தான் பாக்குது. இதுக்கு அரசாங்கம் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். இப்போ கூட எங்ககிட்ட தப்பு பண்ணவங்களையும் எங்களை தப்பு பண்ண வச்சவங்களையும்
இந்த சமூகத்தில் தப்பு பண்ணிட்டு இருக்கவங்களையும் அழிச்சிட்டோம். அதில் கிடைச்ச பணம் தான் இந்த பெட்டியில் இருக்கு. அண்ணே குருமூர்த்தி அண்ணன், அனாதையாக வந்த எங்களுக்கு அன்பையும் ஆதரவையும் கொடுத்து ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்தவர் நீங்கள். இந்த பணத்தை என்ன பண்ணணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்களை மாதிரி திருந்தி வாழணும்னு வரவங்களுக்கு இந்த பணத்தை வச்சு ஒரு நல்ல வாழ்க்கையை தருவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். எங்கள் தங்கச்சியை பார்த்துக்கோங்கன்னு நாங்கள் வரோம். திரும்பி ஜெயிலுக்கு போகத்தான் போகிறோம். அது வரைக்கும் இங்கே நடக்கிற தப்பை தட்டி கேட்டுட்டு தான் இருப்போம். This is not end.